ஹே எல்லாருக்குமே ஹாய், நாங்கள் தான் யோலோடுரி. இந்த உலகத்தில் எத்தனையோ லட்சம் கோடி விலங்குகள் இருந்தாலும் அந்த விலங்குகளோட தனிப்பட்ட திறமையை நம்ம அறிய மறக்கிறோம். அந்தமாரி ஒரு சில விலங்குகளோட ஸ்பெஷாலிட்டிஸை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யோலோடுரியை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஹிட் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்னேக்ஸ் நம்ம எல்லாருக்குமே பாம்புனா நல்லா தெரியும். ஆனால் உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் பாம்புனால அதோட நாக்கால் தான் காதே கேட்க முடியுமா? பாம்புக்கு எதிராக காது அப்படின்னு கேட்குறீங்களா? பாம்புக்கு வந்து கண்ணு சரியாக தெரியாதான். ஸோ அதோட டங்கு இருக்கும் பார்த்தீங்களா, அது செம்ம ஷார்ப்பாக இருக்குமா, அந்த ஸ்மெல்லையே அதால் சவுண்டையும் ஹியர் பண்ண முடியுமா? கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. வாங்க இப்போ அடுத்த ஃபேக்ட்ஸ்குள்ளே போகலாம். இந்த உலகத்தில் வாழற எல்லா உயிரினத்துக்கும் தூக்கம் அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் ஜிராஃபிஸ் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்தை விட கம்மியாக தான் தூக்கத்துக்கு செலவழிக்கிறான். ஒரு ஜிராஃபி, ஒரு அடல்ட் ஜிராஃபி சரியாக ஒரு நாளைக்கு வெறும் 30-40 நிமிஷம் தான் தூங்குமா? கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. நீங்கள் ஒரு நாளைக்கு 40 நிமிஷம் தூங்குனீங்கன்னா ஒரே வாரத்தில் என்ன ஆகுதுன்னு தெரியுமா? கண்டிப்பாக நம்ம எல்லாருமே மென்டல் ஆயிடுவோம். நம்ம எல்லாருக்கும் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அதிக நாள் உயிர் வாழக்கூடிய ஒரே அனிமல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது கேமல் தான் அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் அது கேமல் ஒரு தப்பான ஆன்சர்? கேமலால் தண்ணி குடிச்சிட்டு வெறும் 15 நாளுக்கு மட்டும்தான் தண்ணி குடிக்காமல் இருக்க முடியும். ஆனால் ஜிராஃபிஸ்னால ஒன் டைம் அவங்க தண்ணி குடிச்சிட்டாங்கன்னா அடுத்து 25 நாளைக்கு தண்ணி குடிக்காமலே அவங்களால உயிர் வாழ முடியுமா? ஜிராஃபிஸ் ஏன் அவ்வளோ கம்மியாக தண்ணி குடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட நெக் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அது ரெண்டு காலையும் வைடாக ஸ்ப்ரெட் பண்ணி தான் தண்ணி குடிக்கணுமா? அப்படி குடிக்கும் போது ஏதாவது பிரெடேட்டர்ஸ் வந்து அதை கொன்ற போது அப்படின்ற பயத்திலேயே தண்ணி குடிக்காமல் குடிக்காமல் வாழ்ந்து இப்போ தண்ணி ரொம்ப கம்மியாக குடிச்சு வாழ்கிற ஒரே அனிமலாக அதுதான் இருக்குது. அதுவும் இல்லாமல் கேமல் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரே டைமில் 210 லிட்டர் தண்ணியை குடிக்குமா? அதுவும் 10 நிமிஷத்துலேயே குடிச்சிருமா? 210 லிட்டர் 10 நிமிஷம் கண்டிப்பாக அது சமப்பெரிய அனிமலாக தான் இருக்கும். ஜீப்ராஸ் வரிகுதிரை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே வர ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர் ஸ்கின்ல பிளாக் கலர் கோடு இருக்கா, இல்லை பிளாக் கலர் ஸ்கின்ல ஒயிட் கலர் கோடு இருக்கா அப்படின்றது தான். இதோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜீப்ராஸ்க்கு வந்து ஃபுல்லாக பிளாக் கலர் ஸ்கின் தான் இருக்குமா, அதுக்கு மேலே தான் ஒயிட் கலர் ஸ்ட்ரைப்ஸ் இருக்குமா? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பேபி எலிஃபென்ட் அது பிறந்ததுலேருந்து 6 வருஷம் வரைக்கும் அவங்க அம்மாவோட தாய்ப்பாலை குடிச்சு மட்டுமே தான் வளருமா? இந்த உலகத்தில் கண்டிப்பாக கொசுக்கடி வாங்காத ஆளே இருக்க மாட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த ஃபீமேல் கொசுங்க மட்டும்தான் நம்ம எல்லாரையும் கடிச்சிட்ருக்கு. இதில் நம்மளுக்கு ஒரு என்ன அட்வான்டேஜ், ஐ மீன் பாய்ஸுக்குலாம் என்ன ஒரு அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீமேல் கொசுக்கு ஃபீமேல்ஸ் தான் அதிகமாக ரொம்ப பிடிக்கும் போல். இதனால் இந்த உலகத்திலே மேல்ஸை காட்டிலும் ஃபீமேல்ஸ் தான் அதிகமாக கொசு கடிக்குமா? இது சயின்டிஃபிக்காக ரீசெண்டாக ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. இந்த உலகம் உருவாகி உயிரினங்கள் உருவான காலகட்டத்திலேருந்து பெண்களுக்கு மயங்காத ஆண்கள் இல்லவே இல்லை. அது மனிதர்களாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், எல்லாமே கண்டிப்பாக ஒரு இடத்துல விழுந்துடும். அந்தமாரி தான் இந்த பட்டர்ஃப்ளைஸும். ஒரு ஆண் பட்டர்ஃப்ளையால் ஒரு ஃபீமேல் பட்டர்ஃப்ளையை 18-20 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்க டிஸ்டன்ஸ்லேயே ஸ்மெல் பண்ணியே லவ் பண்ண முடியுமா? அதுவும் குறிப்பாக இந்த ஃபீமேல் பட்டர்ஃப்ளைஸ்லாம் இனச்சேர்க்கை அப்போ ஒரு விதமான ஃப்ளூடை வெளியிடுமா? அதோட ஸ்மெல்ல எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் இன்னொரு பட்டர்ஃப்ளை கேட்ச் பண்ணிட்டு லவ் பண்ணிகிட்டே கிட்ட வந்து அந்த ஃபீமேல் பட்டர்ஃப்ளையை பார்க்க வருமா? ஆனால் அதுக்குள்ளே பக்கத்தில் இருக்க இன்னொரு மேல் பட்டர்ஃப்ளை அந்த ஃபீமேல் பட்டர்ஃப்ளையை லவ் பண்ணி கூட்டிகிட்டு போயிருமா? இன்றைக்கி நம்ம பார்த்த அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக் வந்தால் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போட எங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டில் தென் சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.